தொடர்வது விரைவுச் செய்திகள். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற முதியோர் உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் பங்கேற்று 246 பேருக்கு முதியோர் உதவித்தொகை, 125 விதவை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உட்பட 447 பேருக்கு 53 லட்சம் மதிப்புள்ள காசோலைகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து சட்டம் படித்து வரும் மாணவர்களுக்கு தலா 50,000 வீதம் உதவித்தொகையையும் அமைச்சர் சி வி சண்முகம் வழங்கினார். உள்நாட்டு உற்பத்தியில் தன்னிறைவை பெற அரசு கவனம் செலுத்தி வரும் நிலையில் இந்தியாவில் முதலீடு செய்ய இது ஏற்ற தருணம் என மத்திய ரசாயனம் மற்றும் உரங்கள் துறை அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார். ரசாயனங்கள் மற்றும் பெட்ரோ கெமிக்கல்ஸ் துறை, ஃபிக்கி ஆகியவை இணைந்து ஏற்பாடு செய்திருந்த காணொலி கருத்தரங்கில் அமைச்சர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது இந்தியா கெம் 2021 கண்காட்சி கருத்தரங்கு மும்பையில் அடுத்த ஆண்டு மார்ச் 17 நடைபெறும் என்றும் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறப்பாக பணிபுரிந்தவர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு தமிழக அரசு வழங்கும் விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறந்த பணியாளர், சிறந்த ஆசிரியர், சிறந்த சமூக பணியாளர் உள்ளிட்ட விருதுகளுக்கு விண்ணப்பிப்போர் www.scd.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் சென்று பதிவிறக்கம் செய்து விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அக்டோபர் 20 விண்ணப்பிக்குமாறு அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மாநிலங்களிடமிருந்து பெற்ற திட்ட முன்மொழிவுகளின்படி தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஹரியானா ஆகிய மாநிலங்களுக்கு நடப்பாண்டு கரீப் சந்தை பருவத்திற்கு 14.09 LMT எண்ணெய் வித்து பருப்புகளை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதேபோல் பருத்தி கொள்முதல் நாளை முதல் தொடங்க உள்ளதாகவும் அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து கிராம பகுதிகளிலும் CCTV கேமராக்கள் அமைக்கப்படும் என மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி தற்காலிக பேருந்து நிலையத்தை சுற்றி 16 இடங்களில் பொருத்தப்பட்டுள்ள CCTV கேமராக்களின் செயல்பாட்டை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களுடைய பாதுகாப்புக்காகவும் குற்றச் செயல்களை தடுக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளவும் கேமராக்கள் பொருத்தப்படுவதாக குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.